फ्रेंड्स वेलकम टू वर्ल्ड इन फिंगर डेट्स ना लीजित इज एना याशु हाय फ्रेंड्स நான் இன்ஷாலாவுக்கு ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணமே நம்மள மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து இந்த பேசிக் ஜெனரல் knowledge கத்துக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க நான் நம்ம போன வீடியோல டெலஸ்கோப் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி நான் பார்க்க போறோம் இன்னைக்கு நான் டாபிக் போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு அழுத்தி தள்ளிடுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு Dress பத்தி பார்க்க போறோம். Dress ஆ? இது என்ன நார்மல் Dress ஆனா இல்லடா லிஸ்ட். இந்த Dress வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் வந்து இந்த Dress போட்டுட்டு தான் வந்து ஸ்பேஸ்க்கு போவாங்க. அது பேர் வந்து ஸ்பேஸ் சூட். நான் கூட டிவில பார்த்ததக்கனா யானா அந்த Dress போட்டுட்டு போவாங்க. இது என்ன நார்மல் Dress போட்டுட்டு போவானானனா ஏன் அந்த மாதிரி போட்டு போறாங்க தெரியுமா லிஜித்? ஏனா பூமி ஸ்பேஸ் வந்து நம்ம பூமி மாதிரி கிடையாது. அங்க ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். சன்னோட அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்மள अफेக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க வந்து இந்த ஃபோர்ஸ் பாத்தீங்களா அது வந்து நம்ம அங்க ஸ்பேஸ்க்கு ஸ்பேஸ் சூட் போடாம போயிருந்தோம்னா 15 செகண்ட்ஸ்ல இருந்து 20 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம சாரி 15 செகண்ட்ஸ்ல இருந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம இறந்து போய்டுவோம். அதனால அவங்க ஸ்பேஸ் சூட் போட்டு போயிருக்காங்க. அங்க நம்ம அப்படி ஸ்பேஸ் சூட் போடாம போயிருந்தோம்னா நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ் அங்க இருக்குற அந்த ஃபோர்ஸ்னால நம்ம பாடி வந்து ஒரு துணி பிளிற மாதிரி பிளிஞ்சு இல்லனா ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெச் ஆற மாதிரி ஸ்ட்ரெச் ஆயி நம்ம இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குறனால அவங்க வந்து ஸ்பேஸ் சூட் போட்டு பாறாங்க. இந்த ஸ்பேஸ் சூட் பாத்தீங்கன்னா இந்த டேஞ்சர்ல இருந்தெல்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் சூட் வந்து அவங்கள பாதுகாக்குது. இப்போ டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பூமி இருக்கு பாத்தீங்களா பூமியில சூரியன் பாத்துக்கிற சைடு வந்து அங்க வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 250 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட் இருக்கும். அதுவே சூரியன் பார்க்காத சைடு இருக்கு பாத்தீங்களா இன்னொரு சைடு இருட்டா இருக்கிற சைடு இருக்கு பாத்தீங்களா அந்த சைடுல -250 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட் இருக்கும். இதுல வந்து ரெண்டு டைப் அதாவது ரெண்டு கலர் ரெண்டு டிஃபரண்ட் கலர்ல ரெண்டு ஸ்பேஸ் சூட் இருக்கு. லிஜித் நீ அந்த ரெண்டு கலர் ஸ்பேஸ் சூட் பாத்திருக்கியா? பாத்துக்கலாம். அது வந்து ஒயிட் கலர் ஸ்பேஸ் சூட் ஆரஞ்சு கலர்ல ஸ்பேஸ் சூட். ஆமாண்டா லிஜித் கரெக்ட்டா சொன்னேன். இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் சூட் பாத்தீங்கன்னா இது வந்து அவங்க ஸ்பேஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இந்த ஸ்பேஸ் சூட் அவங்க போட்டுப்பாங்க. அது இந்த ஆரஞ்சு ஸ்பேஸ் சூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஸ்பேஸ் சூட்டை பம்கின் சூட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுல நிறைய அட்வான்ஸ்டான திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கிறனால இது வந்து ரொம்ப சேஃப்டியாவும் கூட. இந்த ஆரஞ்சு ஸ்பேஸ் சூட் பாத்தீங்கன்னா இது எப்ப போட்டுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகும்போது அதாவது ராக்கெட் வந்து நம்ம பூமியில இருந்து டேக் ஆஃப் ஆகும்போதும் திருப்பி நம்ம பூமியிலேயே வந்து லேண்ட் பண்ணும்போதும் அப்பதான் வந்து இந்த ஸ்பேஸ் சூட் இந்த ஆரஞ்சு கலர் ஸ்பேஸ் சூட் அதாவது பம்கின் ஸ்பேஸ் சூட்டை இவங்க போட்டுப்பாங்க. இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் சூட் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸ்னால இறந்து போகும். அல்ட்ரா வயலட் ரேஸ்னால இறந்து போகும். சில மீட்ராய்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதை தடுக்கணும். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நம்ம பாதிக்கிறனால இந்த எல்லா திங்ஸ்ல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கனால நம்ம அதுக்காக இந்த ஸ்பேஸ் சூட்ல பாத்தீங்கன்னா 13 லேயர் வச்சு செஞ்சிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லேயர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து கூலிங் கார்மெண்ட். இந்த கூலிங் கார்மெண்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட சுத்தி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹாட்டா இருந்துச்சுன்னா அவங்களோட பாடி வந்து அது வந்து கூல்டா வச்சுக்கும். அதுவே நெக்ஸ்ட் வந்து பிரஷர் கார்மெண்ட். நெக்ஸ்ட் ரெண்டு லேயர் அடுத்து ரெண்டு லேயர் இந்த ரெண்டு லேயர் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கோல்டா இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டா கோல்டா இருந்துச்சுன்னா அது வந்து அவங்கள ஹாட்டா வச்சுக்கும். அடுத்து 8 லேயர்ஸ். இந்த 8 லேயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான லேயர்ஸ் முக்கியமான கார்மெண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ மீட்டராய்ட் கார்மெண்ட். திருப்பி சொல்றேன் கேளுங்க மைக்ரோ மீட்டராய்ட் கார்மெண்ட். இந்த கார்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பூமி மாதிரி ஸ்பேஸ்ல வந்து பெரிய பெரிய எரிக்கற்கள்லாம் கிடையாது. குட்டி குட்டி கல் மாதிரி கூட இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த ஸ்பேஸ் சூட்ல ஓட்ட போட்டுருச்சுன்னா ஃபோர்ஸா வந்து அவங்க வந்து இந்த அங்க வந்து ஆக்சிஜன் கிடையாதுல்ல அதனால அந்த ஆக்சிஜன் கேஸ் எல்லாம் வெளியேறி அவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அந்த ஸ்பேஸ் சூட்ல வந்து 8 லேயர் வந்து மைக்ரோமீட்டராய்டு கார்மெண்ட் அப்படின்னு 8 லேயர் அவங்க செஞ்சிருக்காங்க. அடுத்து ஒரு லேயர் கடைசி ஒரு லேயர் 8+2 10 12 அதுக்கப்புறமா நம்ம 4 லேயர்ஸ் பார்த்துட்டோம். அப்போ 12 முடிஞ்சு கடைசி லேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் கடைசி லேயர் வந்து அவுட்டர் லேயர் அதாவது அவுட்டர் கார்மெண்ட் அதாவது அவுட்டர் கவரிங்காக மற்றதெல்லாம் தடுக்கிறதுக்காக அவுட்டர்
கவரிங் காக அந்த அவுட்டர் லேயர் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. நா இவ்ளோ இருக்கு ரெண்டு ஸ்பேஸ் சூட்ல அது வெயிட்டா இருக்காதானா? ஆமாண்டா லிஜித்து, இது ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கும். எவ்வளவு வெயிட்டா இருக்கும் தெரியுமா? 275 பவுண்ட்ஸ் வரைக்கும் இது வெயிட்டா இருக்கும். இது இவ்வளவு வெயிட்டா இருக்கிறதுனால இத வந்து போடுறதுக்கே வந்து அவங்க வந்து ஹெல்ப்பரோட சேர்ந்து அவங்க போடுறதுக்கே 1 hour ஆகும். இவங்களோட வெயிட் இருக்கு, இந்த ஸ்பேஸ் சூட்டோட வெயிட் இருக்கு பாத்தீங்களா, 275 பவுண்ட்ஸ். அதை நீங்க கிலோகிராம கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 125 கிலோகிராம்ஸ் வரும். இது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால இதை அவங்க போட்டுக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஹெல்ப்பரும் சேர்ந்து உதவி பண்ணாலும் அவங்க இந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டுருக்கிறதுக்கு 1 hour ஆகும். இதோட காஸ்ட் வந்து நம்ம நினைச்சு கூட பாத்துக்க மாட்டோம், அவ்வளவு ரொம்ப காஸ்டா இருக்கும். நானே பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். எவ்வளவு காஸ்ட் தெரியுமா? 12 million US dollars. இது நாங்க இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா 70 crores இருந்து 90 crores வரைக்கும் இதோட விலை. ஓகே, நம்ம இந்த வீடியோல இந்த ஸ்பேஸ் சூட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட பாத்துருந்தோமா, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ நா இது ஸ்பேஸ் சூட் பத்தி சொன்னதுக்கு. ஓகே லிஜித், இந்த வீடியோ சாரி எங்களோட ஸ்பீச் அண்ட் கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களோட அடுத்தடுத்த வீடியோ வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயத்துல யாராவது ஆர்வமா இருந்தாங்கன்னா, இல்ல இந்த விஷயம் யாருக்காவது தெரியலனா, இல்ல ஸ்பேஸ் சூட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணது தேங்க்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். பாய்.